வணக்கம், வெல்கம், நமஸ்காரம் சகோதரர்களே, சப்ஸ்கிரைபர்களே, வாழ்த்துக்கள், வரவேற்கிறேன். நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ துபாய்க்கு டெக்னீஷியனாக போகிறவங்க, ஸ்கில் அன்ஸ்கில்டு, இந்த மெக்கானிக்கல் லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், இதில் இந்த ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க. பல்காட்டு நிறைய குவான்டிட்டி, இது பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே சார், என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கிறதோட பெட்டராக தான் இருக்குது சேலரி. நான் அதை பார்த்து தான் இதை எடுத்தேன். இது போகலாம், இவங்க விசிட்டில் கொண்டு போகல, எம்ப்ளாய்மெண்ட்லேயே கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்கு நான் இப்போது நம்ம தமிழ் அண்ட் ஆந்திரா கேண்டிடேட் மட்டும் எடுக்கிறேன். இதில் உங்களுக்கு எதாவது சூட்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வரலாம். பாருங்கள், திஸ் இஸ் அ மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் அண்ட் சர்வீஸ் கம்பெனி. ஓகே, இதில் நிறைய இந்த கீழ்கண்ட வேலைகள்லாம் இருக்குது. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலே உங்களுக்கு எல்லாம் வரும், மேசன், ஷட்டரிங், கார்பெண்டர். ஓகே, அப்புறம் ஆர்சிசி ஃபிட்டர், அது இல்லாமல் இப்போ வெல்டர், கிரைண்டர், ஃபேப்ரிகேட்டர், அப்படி நிறைய ஜாப். இதில் மொத்தம் அது பெரிய குரூப்னா உங்களுக்கு எல்லாம் இதில் வந்துடும். ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், குரூப்பில் வேலைக்குமே செஞ்சுக்கணும். வெல்டர்னால் வெல்டர் கூட கிரைண்டர் இருப்பாங்க, அதே மாதிரி ஃபேப்ரிகேட்டர் வருவாங்க, ஃபிட்டர் வருவாங்க. சரியா, வெல்டர்லேயே எல்லா வகை வெல்டரும் இருக்குது, தேவைப்படும். அது என்னன்னு நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருந்து இந்த சேலரி ஓகே அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இதுக்கு நீங்கள் என்ன கால் பண்ணலாம். கீழே நம்பர் இருக்குது, அதை பார்த்து எனக்கு கால் பண்ணுங்கள், நான் விளக்க சொல்கிறேன் எப்படி ப்ரொசீஜர். ஒன் மந்த்துக்கு ஆள் இறங்கிடலாம், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சார் பயப்படணும் தேவையில்லை. சிலவங்க வந்து விசிட்டில் கொண்டு போய்ட்டு கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதில் நிறைய சிரமங்கள் இருக்கும். இது அப்படி இல்லை, இறங்கி ஒரு 1 வீக் 10 டேஸ்லேயே ஜாயின் பண்ணிடுவாங்க டியூட்டிக்கு. அதுக்குள்ளே இந்த அக்காமா ஸ்டேஜ் கார்டெல்லாம் முடிச்சுட்டு போடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஃபேப்ரிகேஷன் கம்பெனி ஆர்டர்ஸ் கிடைக்கும்போது இவங்க போய் வெல்டர்ஸ் மற்ற எல்லாருமே இறங்கி வேலை செய்வாங்க. அதை பற்றி நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்துருக்கேன். ஓகே, பெயிண்டரில் பார்த்தீங்களா, நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ரஷ் பெயிண்டர், ஓலி பெயிண்டர் வரும். ஆனால் இண்டஸ்ட்ரியல் பெயிண்டர் வரது ஸ்ப்ரே, கன் வச்சு இந்த மாதிரி மெட்டாலிக் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டு கீழே இப்போ நான் அடுத்த அட்டவணை போடுறேன். இதுலேயே வந்து இப்போ உள்ள இனி வந்து இப்போ வெயில் காலம் அங்கே ஆரம்பிச்சாச்சு இல்லையா, நல்ல சம்மர், ஏசி மெக்கானிக்கு அதிக தேவை இருக்குது. புரியுங்களா, புதுசாக ஃபிட் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும், அனுவல் மெயின்டெனன்ஸ், கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க, ஏற்கனவே கால்ஃபு போயிட்டு வந்தவங்க, இந்தியாவில் நல்ல அனுபவம் இருக்குது, புது யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுறவங்க, பழசு சர்வீஸ் பண்ணுறவங்க, அதுலேயே ஸ்பிளிட் இருக்குது, அல்லனா இந்த சென்ட்ரலைஸ்டு இருக்குது, எல்லா அனுபவம் தெரிஞ்சவங்க தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். இப்போ இருக்க சீசனில் நாங்கள் மினிமம் 50 to 100 ஒர்க்கர்ஸ் வந்து இதில் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் பாரலாம். என்ன ஜாப்னு நான் பாருங்கள், ஜஸ்ட்டு மேசன், அதில் உங்களுக்கு ஆல்ரவுண்டர் எனக்கு தேவை. ரேட்டு பார்த்து பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஸ்டீல் ஃபிக்சர், அந்த ஷட்டரிங் கார்பெண்டர், ஸ்காஃபோல்டர்ஸ், இந்த பெயிண்டரில் உங்களுக்கு வால் புட்டி எல்லாம் பார்க்குறவங்க, அதாவது ஃபால் சீலிங் இன்டீரியர் சம்மந்தப்பட்டவங்க, அப்புறம் வெல்டர்ஸில் ஆல்ரவுண்டர்ஸு, அதுக்கெல்லாம் சேலரி பார்த்துங்க, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஜாப் ஆஃபர் வரும், இந்தியன் அம்பாசி அட்ரஸ் பண்ண ஜாப் ஆஃபர், சும்மா ஏதோ கொடுக்கறது இல்லை. செலெக்ஷன் லெட்டர் கம்பெனி தரப்பில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கு பிறகு ஜாப் ஆஃபர்னு ஒரு அதையும் நீங்கள் சைன் பண்ணணும். இங்கே பேசிக் மெடிக்கல் இருக்குது, அங்கே போய் மெடிக்கல் இருக்குது, இங்கிருந்து ஏறி போகும்போது எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட் தான் வரும், ஒன் வே டிக்கெட்டில் ஏறி இறங்கிடுவாங்க. அதை தான் நான் பார்த்து பண்ணுறேன். யூ ஆர் கான்சன்ட்ரேட்டிங் ஒன்லி, அதாவது தமிழியன்ஸ் ப்ரிப்பர்ட். ஏன்னா இப்போ எங்கே போனாலும் தமிழியன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, அதனால் நாங்கள் நார்த்தில் அவ்வளோ எடுக்கலை, சவுத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் விருப்பம் உள்ளவங்க நிச்சயமாக இதை கேளுங்க. பேசிக் சேலரி இதை விட்டு குறையாது. ஓகே, ஏன்னா உங்கள் சிவி அவங்க பார்த்துருவாங்க, சிலவங்களுக்கு கால் பண்ணி பேச விரும்புவாங்க, பேசிட்டு தெளிவு பண்ணுவாங்க. ஏன்னா கல்ஃப் ரிட்டர்ன் நிறைய இருப்பாங்க, பல வருஷம் வேலை பார்த்தவங்களும் இருப்பாங்க, அவங்க இந்த சம்பளம் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு நம்ம நெகோசியேஷனில் ஒரு வேலை சேலரி நல்லா கிடச்சுன்னா சூப்பர்வைசர் போஸ்ட்டோ எதுக்கோ வருவாங்க. இதனாலும் பேசி ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், இதில் வெல்டர், கிரைண்டர், ஃபேப்ரிகேட்டர், இன்சுலேட்டர், ஸ்பிட்டர்ஸ், பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், ஏசி மெக்கானிக், லேபர் எக்ஸட்ரா, இவ்வளவு வாண்டட் இருக்குது. யார் இதை பார்த்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நிச்சயமாக ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டீசெண்டாக போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வேற அரேஞ்சி, சில இடத்துல இது கொடுப்பாங்க, ஃபுட் இருக்காது இல்லையா, ப்ளஸ் இது வந்து அந்த அளவு இருக்குது, அது மிஸ் மாதிரி பண்ணாமல் பண்ணலாம். அந்த டீட்டெயில் உங்களுக்கு நான் வழங்கி சொல்கிறேன். ஸோ ஃபுட்டுக்கும் அக்காமடேஷனுக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓட்டி இருந்தால் 1.5 1.5 மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓட்டி கண்டிப்பாக இருக்கும், இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கண்டிப்பாக மினிமம் 2 hours இருக்கும். இல்லாமல் இருந்துச்சுன்னா அன்றைக்கி அதை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு இருக்கும், அப்புறம் இன்னொரு நாள் புது வேலை கண்டினியூட்டியாக இருந்தால் ஒர்க் இருக்கும்.
அது வந்து இந்த டீம் லீடர் சூப்பர்விசர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டியூட்டி டைம் 10 hours கணக்கு வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் 8 hours பார்ப்போம், 6 மணி நேரம் தான் வேலை, மீதி தண்ணி அடிக்கிறது சார், தம் அடிக்கிறது, அப்படி இப்படி டீ குடிக்க போகிறது, லஞ்ச் டைம் ஆகும்போது அதுலேயே 2 மணி நேரம் வேஸ்ட். ஆனால் இப்போ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 hours டியூட்டி வச்சிடுறது. ஆ, 10 hoursக்கு தான் இந்த சேலரி, அதுக்கு மேலே செஞ்சால் ஓவர் டைம், ஆக 12, 13, 14 மணி நேரம் அங்கே போயிடும். இப்படி தான் அங்கே எல்லாரும் வாழ்ந்து சம்பாதிச்சு அனுப்புகிறாங்க. அதை நம்ம இன்னைக்கு புதுசாக மாத்திரக்க ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஃபுல் ஃபுட் இருக்குது, அக்கோமடேஷன் இருக்குது, 2 வருஷ கான்ட்ராக்ட் ரினியூவபிள் இல்லைங்களா. 2 வருஷ உங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் வந்துடும், 2 வருஷம் கழிச்சிட்டு நீங்கள் ரினியூவல் பண்ண விரும்பினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு டிக்கெட் எப்படி கொடுத்து எடுக்கிறாங்க, லீவு பேமெண்ட் என்ன இருக்குது, ஓகே, அதை நீங்கள் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் வரும். இங்கே ப்ரீ மெடிக்கல் முடித்தவுடனே அங்கே கான்ட்ராக்ட் வரும், அதாவது ஜாப் ஆஃபர் ஒரிஜினல் அட்டஸ்டட் பை இந்தியன் எம்பசி, அதை நீங்கள் சைன் பண்ணி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ கீழே நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வச்சு, மற்ற பாஸ்போர்ட், ஃப்ரெண்டு, பேக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சிவி எல்லாம் வச்சு எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்து பேசும்பொழுது அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்யலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இருக்கு, திருப்பப்பட்டாங்க அப்ளை பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.